வணக்கம். நிலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பதும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழா கருத்தரங்கு ஒன்று நீலகிரி மாவட்டம் உதகையில் வைத்து நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழா கருத்தரங்கு உதகை ஆனந்தகிரி கூட்ட அரங்கில் மாவட்ட திமுக செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட துணை செயலாளர் செயல்வேரர் ரவிக்குமார், நகரமன்ற துணை தலைவர் வரவேற்புரை நிகழ்த்தினார். கருத்தரங்கத்தை கழகத்தினுடைய தேர்தல் பணி செயலாளரும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சருமான கெடமை வீரர் க. ராமச்சந்திரன் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். கருத்தரங்கில் கழக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் கலைஞர் ஒரு கரிவூளம் எனும் தலைப்பிலும், மாநில மருத்துவர் அணி செயலாளர் மருத்துவர் எழிலன் கலைஞர் ஒரு அறிவாலயம் எனும் தலைப்பிலும், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பெரும் நற்கிள்ளி கலைஞர் ஒரு அறிவாகம் எனும் தலைப்பிலும், கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் பொள்ளாச்சி சித்தி கலைஞர் ஒரு நூலகம் எனும் தலைப்பிலும், ஈரோடு சத்தியவதி கலைஞர் ஓர் அன்பகம் எனும் தலைப்பிலும் சிறப்புரை ஆற்றினார்கள். நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள் துறை தலைவர்கள் உறுப்பினர் கிளை கழக நிர்வாகிகள் உட்பட கழக முன்னணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு கூடலூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அறிவுமணி ஆல் யாக்கத்தலி அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த தகவலை நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் உதகையில் இருந்து திரு அறிவுமணி ஆல் யாக்கத்தலி தகவலை தந்ததாக தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சிகளை எல்லாம் நமது ஒளிப்பதிவாளர் அஜிஸ் தாரிக் அவர்கள் படம் பிடித்து நமது நகரள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். உருவாக்கிட்டு களம் அமைத்துட்டு இருக்கு. கொள்கையை பரப்புவோம், கொள்கையை செயல்படுத்துவோம். முத்தமிழ் அறிஞர் கலைஞரோட அடிப்படை கொள்கையான சமூக நீதியை நிலைநாட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.